எபிசோட் டுவெண்ட்டி ஓம் நம சிவாய சிவபெருமான் பூமியில் சமாதி நிலையில் இருந்தார் கைலாயத்திற்கு வந்திருந்த நாரதரிடம் நந்தி சிவபெருமான் யாருக்காக அந்த நிலையில் இருக்கிறார் என கேட்டு நாரதரை பார்த்தார் அவரது மௌனத்தை கண்டு தானே அது தேவி என எண்ணி நாரதரிடம் கூறுமாறு கேட்டார் ஒரு நாள் சத்தியுடன் சிவபெருமான் இணைவார் அல்லவா என கேட்க நாரதர் சமயம் வரும்போது அனைத்தும் வெளிப்படும் என கூறினார் மேலும் நந்தி நாரதரிடம் தனது சிவபெருமானின் தனிமை நிலை மாறுமா என கேட்டார் அதற்கு நாரதர் பகவான் விஷ்ணுவுக்கு தேவையானது சிவபெருமான் தவநிலையில் இருந்து வெளிவந்து புதிய சிருஷ்டி செய்ய வேண்டும் என்பதுதான் என்றும் அதற்கான வேலைகளை தான் செய்ய முயல்வேன் என்றும் கூறினார் நந்தி சிவபெருமான் வெகு காலமாக தவநிலையிலிருந்து வெளிவரவில்லையே என கேட்க கண்டிப்பாக வெளிவருவார் என நாரதர் கூறினார் மகாதேவர் பிறர் துன்பப்படுவதை தாங்க மாட்டார் தூய மனதுடன் அழைத்தால் கண்டிப்பாக தவநிலையில் இருந்து வெளிவருவார் என கூறினார் மேலும் நாரதர் ஊரில் நடைபெறவிருக்கும் வசந்த உற்சவத்தை பற்றி கூறினார் அதற்கு நந்தி தனக்கு எதுவும் புரியவில்லை என கூறினார் நாரதர் பூமியில் பிரஜாபதியின் மகள் சத்தி வசந்த உற்சவத்தில் இருக்கிறார் சிவபெருமான் கைலாய மயான பூமியில் சமாதி நிலையில் உள்ளார் ஒருமுறை சிவபெருமான் வசந்த உற்சவத்தின் அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொண்டால் அவர்கள் இருவரின் சந்திப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார் அதை கேட்ட நந்தி ஆனந்தத்துடன் நாரதரை வாழ்த்தினார் பிரஜாபதியின் அரண்மனையில் அவரின் குடும்பத்தினர் குழுமி சந்திரனின் ஒரு மனைவியான ரோஹிணியை அவளின் சகோதரிகள் கியாத்தியும் அதித்தியும் கேலி செய்தனர் ரோகிணி சந்திரனின் பிரிவை தாங்குவதில்லை எப்போதும் அவருடைய இருக்கிறாள் ரேவதியின் நிலை என்ன என கேலியாக கூறினர் தர்ம சங்கடமான நிலையில் ரேவதியும் அவள் நிலை அறிந்த தாயும் சத்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்போது தர்ஷன் அரண்மனைக்கு வந்தான் வசந்த உற்சவம் நடத்த இருக்கும் சந்திரனுக்கு மரியாதை செய்ய அழைத்தான் சந்திரனுடன் ரோகிணி செல்ல சதி ரேவதியிடம் அவள் மூத்தவள் என்ற மரியாதை ஏற்க சந்திரனுடன் செல்லுமாறு கூறினாள் ரோஹிணி மூத்தவளுக்குத்தான் உரிமை உள்ளதா தனக்கு இல்லையா எனக் கேட்க தட்சன் இளையவளான ரோஹிணி சொல்வது போல் இளையவள் மூத்தவள் என்ற பாகுபாடில்லை இளையவளும் ஏற்கலாம் என கூறி அவளை அழைத்தான் இளையவளுக்கு மரியாதை வழங்குவதால் ரேவதி கோபம் அடைய மாட்டாள் எனவும் கூறினான் தட்சன் தனது அனைத்து மகள்களிடமும் சந்திரனின் வேலையில் அவனுக்கு உதவி செய்யுமாறு கூறினான் மேலும் உற்சவத்திற்கு ஆறுகளிலிருந்து நீர் கொண்டு வரும்படி கூறினான் பிரத்யேகமாக சத்தியை சரஸ்வதி நதியிலிருந்து நீர் கொண்டு வருமாறு கூறினான் அவளும் அதனை ஏற்றாள் அனைத்து பெண்களும் நீர் எடுக்க புறப்பட்டனர் ரோஹிணி எதற்காக எடுக்க அனைவரும் செல்ல வேண்டும் என கேட்க அவளது சகோதரிகள் அவளை மீண்டும் சந்திரனை பிரிந்து அவளால் இருக்க முடியாது போல என கேலி செய்தனர் ரோஹிணி அவ்வாறு இருப்பது ரேவதிக்கு பிரச்சனை இல்லையா என அவளிடம் கேட்க இடை மறுத்த ரோஹிணி ரேவதி அக்காவிற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என கூறினாள் ரேவதி அமைதி காத்தாள் கைலாயத்தில் நந்தி சிவபெருமானின் உணவிற்கு பழங்களை சுத்தம் செய்து தண்ணீரும் எடுத்துக்கொண்டு தானாகவே பேசிக்கொண்டார் சிவபெருமானின் சேவகனான தான் அவரிடம் சத்தியைப் பற்றி பேசப்போவதாக கூறிக்கொண்டார் சிவபெருமானுக்கும் சத்திக்குமான தொடர்பை பற்றி கூறி நாரதர் தனது கண்களைத் திறந்ததாக கூறிக்கொண்டார் தனது மகாதேவர் எல்லா நேரத்திலும் பிறரின் நன்மை பற்றியே சிந்திப்பதாகவும் மகாதேவர் அவரைப் பற்றி யோசிப்பதே இல்லை எனவும் கூறினார் சேவகனான தான் பிரபுவை பற்றியே யோசிப்பதாக சொன்னார் தான் நிச்சயம் அதை பற்றி பேசப் கூறி உணவையும் நீரையும் எடுத்து வந்தபோது சிவபெருமான் அங்கு நின்றிருந்தார் நந்தி மகாதேவரிடம் பிரபு தாங்கள் வந்துவிட்டீர்களா தங்களின் தரிசனம் எப்போது கிடைக்குமோ என எண்ணியிருந்தேன் என கூறினார் சிவபெருமான் தனது இருக்கையின் மீது அமர்ந்தார் நந்தி சிவபெருமானுக்கு உணவு உண்ணுமாறு வழங்கினார் அதனை ஏற்க மறுத்தார் சிவபெருமான் நந்தி சிவபெருமானிடம் சமாதி நிலையில் இருந்து எப்படி சீக்கிரம் வந்தீர்கள் என கேட்டார் அதற்கு சிவபெருமான் சமாதி என்றால் என்ன நந்தி என கேட்டு அவரே அதனை விளக்கினார் இருந்து தன்னை அறிவதே ஸ்திரத்தன்மை அடைவதே சமாதி உயிரிலிருந்து மரணத்திற்கு செல்வதே சமாதி இருப்பதிலிருந்து இல்லாமல் போகும் யாத்திரையே சமாதி நிலை என்று கூறினார் ஆனால் அன்று தன்னால் அந்த நிலையில் இருக்க முடியவில்லை என்றும் தான் தானாக இல்லை என்றும் கூறினார் அதற்கு நந்தி சிவபெருமானிடம் பிரபு தாங்கள் ஆதிநாதர் சர்வமும் அறிந்தவர் தங்களின் இந்த நிலைக்கு என்ன அர்த்தம் என விளங்கவில்லையே என கூறினார் ஆதிநாதன் சர்வமும் அறிந்தவன் என நந்தியும் தன் பக்தர்களும் கூறியுள்ளதாகவும் சர்வமும் அறிந்தால் அகங்காரம் உருவாகும் எனவும் தான் அகங்காரி இல்லை எனவும் கூறினார் நந்தி சிவபெருமானிடம் அவர் ஏன் இந்த நிலையில் உள்ளார் என பக்தனான தனக்கு தெரியும் என்றும் சிவபெருமான் ஏன் தனிமையில் உள்ளார் சாந்தம் நின்றி உள்ளார் என அறிந்ததாக தெரிவித்தார் சிவபெருமான் தான் பூரணமானவன் என நந்தியிடம் கூற நந்தி சிவபெருமானின் பேச்சுக்களை அன்று தான் கேட்கப் போவதில்லை என்றும் நாரதர் அனைத்தையும் தனக்கு சொல்லியிருக்கிறார் எனவும் கூறியதை கேட்ட சிவபெருமான் நந்தியிடம் தனது கோபத்தை காட்டினார் நந்தி நாரதர் எதையோ சொன்னார் அதை நீ கேட்டாய் அது போன்ற எண்ணம் எனக்கு எந்த விதத்திலும் மகத்துவமானதில்லை தனது தபசு மற்றும் யோக நிலை முக்கியம் எனவும் தனக்கு எதற்கும் அவசியமில்லை எனவும் கூறினார் தனக்கு முக்காலமும் தவநிலையே முக்கியம் என்றும் பூதம் பிறை மாற்றம் மாறி மாறி வந்து போய்கொண்டிருக்கும் ஆனால் மகா காலர் என்றும் அந்த நிலையிலிருந்து ஆஸ்திரத்தன்மைக்கு வர மாட்டேன் என கூறி ஆழ்நிலையில் தியானத்திற்கு சென்றார் நந்தி தான் சிவபெருமானை கோபம் கொள்ள செய்ததாகவும் மகாதேவரிடம் தான் பேசியது தவறு என்றும் தன்னை சிவபெருமான் எப்போதும் மன்னிக்க மாட்டார் என்றும் கூறி சிவபெருமானிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் மேலும் அவர் இனி தேவி சத்தியின் பெயரை கூறப்போவதில்லை எனவும் கூறிக்கொண்டார்